சமயத்தும் பழக்கம். இன்று ஒரு ஒரு இக்கட்டான காலகட்டத்தை உங்களை நாங்கள் சந்தை செய்ய சொல்வோம். அந்த வகையிலே இன்று பெரும் இனக்கழகம் சொற்பக்கழகம் துயரக்கழகம் ஆகியோர் இதற்கு பெயர் தந்திருக்கின்ற முதல் நமது தமிழ் தேசியத்தின் பால் பெற்றுக் கொண்ட தமிழ் பேசும் மக்கள் அனைவர்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அந்த வகையில் இதுவரை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் மற்றும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அரியலிங்கரமணி அவர்களுக்கும் மற்றும் எமது மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக இன்று தங்களுக்கு கல்வி ரீதியாக ஓய்வுகள் வழங்கப்பட்ட பொழுது நாங்கள் ஓய்வு இருப்போமாக இருந்தால் எமது இனம் அழிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக ஓய்வு வழங்கப்பட்டும் அந்த ஓய்வை தங்களுக்கு ஓய்வாக எடுத்துக் கொள்ளாது எமது இனத்தில் எழுந்து நடக்க வைக்க வேண்டும் எமது இனம் தலைநிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக கிளர்ச்சி மாவட்ட பள்ளி படிப்பாளர் குரோராஜா சார் அவர்களுக்கும் அரியவேந்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் கிளர்ச்சி மாவட்ட கிராம உத்தியோக பசுவரியாளர்கள் மற்றும் கிளர்ச்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை பட்டியலப்பள்ளி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கு வேலை இருக்கின்ற அனைவருக்கும் வேக வேலையில வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று உங்களுக்கு கூடுவதற்கு நிறைய விடயங்கள் இருந்தும் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஏதனை உங்களுக்கு நாங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, நாங்கள் இந்த இடத்தில் நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரியும். இருந்தும் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த கிளர்ச்சி மண்ணிலே நாங்கள் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் எங்கென்ற உரிமைகள் எங்களுக்கு மாத்திரமே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு இனம் தனித்துவமான இனம் இந்த இனம் தலைப்பட்டு வாழ வேண்டும் எவரி இனம் தமிழ் இனம் என்கின்ற அடையாளங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆனபடியால் எவரி இனம் அளிக்கப்பட வேண்டிய இனம் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் பூமியில் குடிகள் எனது குடிகள் இந்த பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் தொட்டு வாழ்ந்த குடிகள் என்பதனை உலகையும் ஆனால் இன்று எங்களை அடக்கி இருக்கின்றவர்கள் சற்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் சில வேலைகளில் தெரிந்தும் தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் இது சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். இன்று எடுத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. அந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக முதலமைச்சராக இருந்த முத்துவே கருணாநிதி என்பவர் இருந்த பொழுது நாங்கள் தொழிலாளர்களை பிடிபடுத்தி இறந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அவர் பல நாடகங்களை ஆடியிருக்கலாம். ஆனால் அந்த நாடகத்தால் தமிழர்களை தடுத்து நிறுத்த முடியாமல் போனது என்பதே காரணத்திற்காக அங்கே இருக்கிற தமிழர்கள் ஆளும் கட்சியில் இருந்த கருணாநிதிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? பல சீர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அங்கு மதம் பல அமைப்புகளை செய்திருக்கின்றார். அதே போன்று பாடசாலை பிள்ளைகளுக்கு அத்தியாச கோப்பைகள் இப்படி ஏராளமான அபிவிருத்திகள் இன்று எங்களுக்கு காட்டப்பட்ட பணத்தை விட பன்மடங்கு பணம் அங்கு காட்டப்பட்டது. ஆனால் அங்கு என்ன செய்தார்கள்? இலங்கை செய்து எவரது பொற்கொள்கை உறவுகள் துணிமுடிக்க மாட்டார்களே, செத்து துளைத்தார்களே, அவர்களுக்கு ஏதிரிகளாக அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்த அந்த கருணாநிதி காப்பாற்றவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக எதிர்கட்சி ஆசிரம் கூடி இல்லாமல் பூட்டி எறியப்பட்டிருக்கின்றார்கள். பூட்டி எறியப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தமிழினம் பட்ட துயரத்துக்காக. ஆனால் அந்த துயரத்தை பட்ட நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எங்களது பிள்ளைகள் சிதறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இதில் இருக்கின்ற எத்தனையோ பேர் உங்கள் மனைவிகளை இழந்திருக்கின்றீர்கள், கணவனை இழந்திருக்கின்றீர்கள், பிள்ளைகளை இழந்திருக்கின்றீர்கள், மற்றவர்கள் இங்கு உங்கள் பிள்ளைகளை அதிலிருந்து கையை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் பிள்ளைகளை கையில் கொடுத்த பிள்ளைகள் எங்கே என்று தெரியாதவர்கள் என்று எத்தனையோ ஐயம் பேர் இருக்கின்றீர்கள். இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அன்று எங்கள் உறவுகளையும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் சிதறடித்தவர்கள் இன்றைய உரிமையை சிதறிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் விசாரித்து செயற்பட வேண்டிய தருணத்திலே இருக்கின்றீர்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டோம் என்று சொன்னால் எங்களது உரிமை என்பது இன்று எல்லோரு நாட்டிலும் எல்லோரு இனங்களிலும் இருக்கக்கூடிய உரிமையை தான் நாங்கள் பெற்றுள்ளோம். மற்றவர்களை போன்று இன்று சில இனவாத சிங்கள கட்சிகள் சொல்லப்பட்டன,
மீண்டும் நீங்கள் கஷ்டம் செய்ய வேண்டிய வரும், நீங்கள் மீண்டும் முன்னிலைக்கு அழைத்து போக வேண்டிய வரும். நான் உங்களை சொல்லிக் கொண்டோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் பேசிய தலைவர் பிரபாகரன் தமிழில் தமிழ் வேண்டும் என்கிற கொள்கைக்காக போராடியது. ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னத்தை கேட்கின்றது? வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சி, ஒரு சமஸ்டி ஆட்சியை தான் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் தனி நாடு கேட்கவில்லை. நாங்கள் பச்சை நாங்கள் வாழ்கின்ற பொழுது போது பல நாடுகள் இன்று நன்மைகள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றன. இன்று ஆந்திராக்கிற மாநிலம் 29 மாநிலமாக பதிவு செய்யப்படுவதற்கு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கு இணைத்த ஒரு சுயாட்சியை தான் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்? இவர்கள் ஒரு பிரிவினைவாத கட்சி, இவர்கள் நாட்டை குண்டாள நினைக்கின்றார்கள், இவர்கள் பிரபாகரன் போன்ற ஒரு கட்சி என்பதைத்தான் தீர்மத்தின் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்கின்றோம் அப்படி அல்ல. நாங்கள் வடக்கு கிழக்கு, அதாவது தமிழர்களின் பூமிக நிறமான வடக்கு கிழக்கு எமது தாயகத்தில் உங்களுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு பெண் தமிழர் தங்கள் தானே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை தான், எங்கள் உரிமையை எங்களுக்கு தான் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லை. ஆனால் இருந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இனவாதத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எவர் மதகுமார் இருக்கின்றார்கள், அது இந்து ஆலயங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கலாம். ஆனால் எவர் மதகுமார் என்னத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? உங்களது மதத்தை நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், உங்களது மதத்தை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், இதைத்தான் சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் இன்று கொழும்பில் இருக்கின்ற பௌத்த சுவாமிகள் என்ன சொல்லிக்கொண்டார்கள்? சிந்தித்து பாருங்கள். தமிழருக்கு உரிமை கொடுக்க கூடாது, தமிழர்களுக்கு எதையுமே நாங்கள் வழங்கிவிடக் கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற காவல் போலீஸ் அதிகாரங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறதா? அதை கொடுத்து விட்டால் இவர்கள் ஏதோ பெரிய பூதாகரமாக வந்து தங்களை அழைத்து விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு பயப்புவார். இங்கு நடக்கின்றது ஒரு சாதாரணமாக இன்று எல்லா இடங்களில் நடத்தப்பட்ட ஒரு வடமாகாண சபை தேர்தல். இந்த மாகாண சபை தேர்தலிலே இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஏதோ ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வரப்போகின்றான், அவன் எங்களை அடைத்து ஒடுக்கப் போகின்றான், எங்களை ஆளப் போகின்றான். இதுதான் அவர்களது கருத்துக்களாக இருக்கிறது. ஆளபடியால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இன்று தென்னிலங்கையில் இவ்வாறாக இனவாதம் ஓடப்படுகின்றது என்று சொன்னால் நாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் முள்ளிவாய்க்கால் என்கின்ற சம்பவத்தை கேட்கின்ற பொழுது அவனது கண்களில் இருந்து ரத்தம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? எமது தமிழர்கள் அந்த புதுமுடித்து செத்தார்களே மாட்டார்களே என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் துயரங்களை நேரில் பார்க்கவில்லை, நேரில் அனுபவிக்கவில்லை. ஆனால் அனைத்து துயர துன்பங்களையும் அனுபவித்தவர்கள் நாங்கள், எங்கள் உறவுகளை புதுமுடிக்க பறிமுடித்தவர்கள் நாங்கள், எங்கள் கடன் மனைவி அப்பிள்ளை என்று எங்கள் கண்டனையை நாங்கள் புதுமுடிக்கப்படுத்தவர்கள். ஆனால் நாங்கள் இன்று என்ன செல்லப் போகின்றோம்? உலகத்துக்கு எந்த செய்தியை எடுத்துச் செல்லப் போகின்றோம்? இங்கே எதிர்மையை நடக்கவில்லை, அப்படி எந்த ஒரு அணைநீமே இழைக்கப்படவில்லை, இவர் பிள்ளைகளை இவர்கள் கொண்டு செல்லப்படவில்லை. இப்படியான கருத்துக்களை அவைகள் வந்து சொல்லப் போகிறீர்கள். இன்று சர்வதேச மட்டத்திலே தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்து சொல்லவில்லை. நீங்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு நாங்கள் மற்றவர்களைப் போன்று பாதைகளை அமைத்து தருகின்றோம், உங்களது உள்ளூர் வீதிகளை அமைத்து தருகின்றோம், உங்களுக்கு அதை கட்டி தருகின்றோம், இதை கட்டி தருகின்றோம் என்று தொடர்நாடகமாடவில்லை. அவர்கள் உங்களுக்கு தெரியும் வீடு வீடாக வருகின்றார்கள், வருகின்றவர்கள் உண்மையிலேயே கவலைத்தான் பேசுகின்றார்கள். அதுதான் சற்று வித்தியாசம். ஆனால் அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க சொல்லுகின்றார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்று 13 கட்சிகள் போட்டியிடுகின்றது என்று சொன்னால் இந்த 13 கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர எந்த தமிழ் கட்சியும் போட்டியிடுகிறதா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து செய்யப்பட வேண்டியது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மண்ணில் இருக்கின்ற நாங்கள் சிங்கள கட்சிக்கு வாக்களித்து எமது உரிமையை தாளமாக்கப் போகின்றோமா, அல்லது தமிழன் தமிழனாக வாழ விரும்புகின்றான் என்ற செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்ல போகிறீர்களா? நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 21வது வாக்களிக்க சீட்டுகளுக்கு தெரிகின்றபொழுது 22வது தமிழன் வென்றான் என்ற செய்தி உலகத்துக்கு காட்டுவோம். இதுதான் நியமே. இதைவிடத்தில் நாங்கள் இங்கு வடபுறத்து தமிழர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற வாதையை செங்கல கட்சிக்கு காட்டப் போகிறீர்களா, அல்லது தாரமாக்கப் போகிறீர்களா? அதற்காக சட்டத்திலே நாங்கள் போராடி இருக்கின்றோம். இவர்கள் சொல்லலாம், இவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு, பல கருத்துக்களை சொல்லலாம்.
அதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த ஜெயபுரம் என்று இந்த கிராமம் 1985 குடியமர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுக்கு இருந்து வந்தவர்கள் ஏன் பண்டிகள் இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எமது மண்ணை எமது நிலத்தை தமிழன் தமிழரை ஆள வேண்டிய ஒரு ஆட்சி முறை எங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த 10 வார்த்தைகளுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளக் கூடாது. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டோம். உங்களுக்கு வருகின்றவர்கள் அதை தருகின்றேன் இதை தருகின்றேன் என்று உங்களுக்கு கூறுகின்றார்களாக இருந்தால் அவர்கள் தருகின்ற பெருமதியை விட பன்மடங்கு உங்களிடம் ஏதோ இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 10 வார்த்தைகளுக்கு நாங்கள் அடிபடுவோமாக இருந்தால் எனது இனம் நிச்சயமாக அழிந்துவிடும். இதில் எந்த வாழ்க்கை கருத்துக்கு விடவில்லை. ஆகையினால் வருகின்ற 21 தமிழன் தமிழனுக்கு வாக்களித்தால் தமிழன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வென்றது, தமிழர்கள் நீதி என்று நினைக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை உலகத்துக்கு அறிய செய்வோம் என்று கூறி நன்றி.